வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஸ்மார்ட் மீனவன். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எரிப்பூச்சி. இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எரிப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எரிப்பூச்சி வந்து அதிகமாக வரும் வலைகள்லாம். இது வந்து பார்த்திங்களா, அந்த பின்னாடி உள்ள அந்த காலில் உள்ள முள் எல்லாமே ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கும். இந்த மீனை மீன் நம்ம வலையிலேருந்து பேக்கிறோம்ல, அப்போ வந்து இது வந்து அதிகமாக கையில் குத்தும். இதை வந்து நம்ம பிடிக்கும்போது ரொம்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும். ஏன்னா இதோட காலை வச்சு அப்படியே அடிச்சிச்சு அப்படின்னா அது தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலிக்கும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரத்தமும் வரும். இதை பிடிக்கும்போது நம்ம கொஞ்சம் இதாகவே பிடிக்கணும். அதோட முள்ளை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், கையில் உள்ள முள்ளை அது எவ்வளவுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது மட்டும் இல்லை, இது வந்து நான் காட்டுறது பூச்சி வந்து ரொம்ப சின்னது. இதை விட ரொம்ப இன்னும் பெருசு பெருசாக வரும். அதோட கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே பெருசு பெருசாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும். இதுதான் அதோட கண், அதோட ரெண்டு கண்ணையும் பாருங்கள். பெருசில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக பெரிய பூச்சி கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் அதோட பெரிய பூச்சி. இது இன்னுமே உயிரோடு தான் இருக்குது. அதே மாதிரி அதோட சைடில் உள்ள முள்ளையும் காட்டுறேன் பாருங்கள். இது தொட்டாலே குத்துங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இதோட முள்ளெல்லாம். ஸோ இதை பிடிக்கும்போது இதை மாதிரி தாங்க அடிக்கும். இதை பிடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பிடிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.